இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். எங்கெல்லாம் அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் துரோகத்தின் மூலம் சாம்ராஜ்யங்கள் சரிக்கப்படுகின்றனவோ, அங்கெல்லாம் புரட்சியின் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுகிறது. அப்படி ஒரு வரலாறு தற்போது சமீபத்தில் ஆந்திராவில் எழுதப்பட்டிருக்கு. அந்த வரலாறை எழுதுனது ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ற ஒரு தனி மனிதன். யார் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி? கிட்டத்தட்ட 2009 2019 இந்த 10 வருட காலத்தில் எப்படி இந்த வரலாறை எழுத முடிஞ்சிச்சு, இதற்கான பின்னணி என்ன, ஜெகன்மோகன் ரெட்டி இந்த வரலாறை எழுதுறதுக்கான காரணம் என்ன, அரசியலில் ஆந்திர அரசியலில் பாகுபலி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்டப்பா யாரு அப்படின்றத தொடர்ந்து ஒவ்வொன்றா இதில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்றத பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 1994 2004 வரைக்கும் காங்கிரஸ் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஆட்சியில் இல்லை. அப்போது காங்கிரஸில் ஆந்திராவில் இருந்த ஒய்எஸ் ராஜசேகர் மக்கள் மத்தியில் பெரும்பான்மையிலும் மக்கள் மத்தியிலும் பெரிய மதிப்பும் இருந்தவர். எப்படியாவது காங்கிரஸை வந்துட்டு மாநிலத்தில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தீவிரமாக உழைக்கிறாரு. அப்போது 2004 சிமெண்ட் உற்பத்தி, மின்சார உற்பத்தி இந்த மாதிரி தொழிலில் மட்டுமே இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி தன்னோட தந்தையை ஆதரிக்கிறதுக்காக கடப்பால தந்தையை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இதுதான் அவரோட அரசியல் முதல் பிரவேசம். ஆனால் இது தந்தையை ஆதரிக்கிறதோடு மட்டும்தான் நின்றுச்சு, அவர் அரசியலுக்குள்ளே வரணுன்ற எண்ணம் அவருக்கு சுத்தமாக இல்லை. 2004 பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒய்எஸ்ஆர் ஜெயிக்கிறார், அதாவது ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ்க்காக ஜெயிக்கிறாரு. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி காங்கிரஸ் ஆட்சியில் அமருது. ஆட்சியில் அமர்ந்ததுக்கப்புறம் 2009 இதே மாதிரி ஒரு சேர நாடாளுமன்ற எலெக்ஷனும் சட்டமன்ற எலெக்ஷனும் வருது. இந்த ரெண்டுலையும் மறுபடியும் ஒய்எஸ்ஆர் ராஜசேகரோட தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆந்திராவில் பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சி ஆட்சியில் அமர்றாங்க. அதுக்கப்புறம் 2009 எதிர்பாராத விதமாக அரசியலில் எது வேணால் எப்போ வேணால் நடக்கலான்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு போகும்போது ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டில் ராஜசேகர் ரெட்டி இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதாவது செப்டம்பர் 2 ஃப்ளைட் போகுது, ஹெலிகாப்டர் போகுது. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை. அதுக்கப்புறம் 3 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது, ராஜசேகர் ரெட்டி போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி ராஜசேகர் ரெட்டி இறந்துட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜசேகர் ரெட்டியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே ராஜசேகர் ரெட்டிக்கு அப்புறமா ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நேரம் கொஞ்சமும் எதிர்பார்க்காம காங்கிரஸ் வந்துட்டு ரோசையாவை முதலமைச்சராக அமர்த்துது. அதுக்கு சமீபமாக வந்துட்டு தற்காலிகமான முதலமைச்சர் பதவி தான் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் ரெட்டியும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ராஜசேகர் ரெட்டியோட தம்பி விவேகானந்த ரெட்டியையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதன்படி ரோசையா தான் தொடர்றாரு. ரொம்ப நாள் இதே மாதிரி போயிட்டுருக்கு. இந்த வழியில் ஜெகன்மோகன் ரெட்டி திரும்ப அவரோட கடப்பாவில் வந்துட்டு எம்பிக்கு நின்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு காங்கிரஸில். இது இப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு விதையில் ராஜசேகர் ரெட்டி இறந்து போனதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வர வேண்டிய சிஎம் போஸ்ட் வரல. இதுக்கப்புறம் இடையில தெலுங்கானாவில் பெரிய புரட்சி வெடிக்குது, அதாவது சாரி ஆந்திராவில் பெரிய புரட்சி வெடிக்குது, ரெண்டு ஸ்டேட்டாக பிரியணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கொஞ்சமும் நினச்சி பார்க்காத காங்கிரஸ்க்கு பெரிய தலைவலியாக அமைது. இதனால் எப்படியாவது இதை அடக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இந்த வேளையில் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவரோட தந்தை இறந்தபோது தற்கொலை செய்து கொண்ட மாரடைப்பினால் இறந்து போன கிட்டத்தட்ட 122 பேரோட குடும்பங்களை நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், ஆதரவுக்கு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இதன்படி ஆந்திரா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. அப்போது ரோசையாவோட செயல்களையும் ராஜசேகர் ரெட்டி காலத்தில் இருந்த விவசாயிகளுக்கான சலுகைகளையும் சொல்லி பிரச்சாரம் செய்கிறாரு. இதுவும் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இதனால் காங்கிரஸ் வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டியை பர்சனலாக கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீ பிரச்சாரம் செய்ய வேண்டாம், தனியாக வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு ஆதரவு தெரிவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன்படி தற்காலிகமாக வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டியும் இந்த மாதிரி பிரச்சாரம் செய்கிறத நிப்பாட்டுறாரு. இந்த பீரியடில் தெலுங்கானாவோட பிரச்சனையும் பூதாகரமாக உருவெடுக்குது. இதனால் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த தெலுங்கானா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு சரியான ஆள் வேணும் அப்படின்றதுக்காக ரோசையாவை பதவியிலிருந்து அதை சிஎம் பதவியிலிருந்து எடுத்துட்டு கிரண்குமார் ரெட்டியை வந்துட்டு அங்கே சிஎம்மாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போது இதனால் ஏற்கனவே வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டி இந்த பிரச்சனையில் நம்மளை அமைதியாக இருக்க சொன்னதுனால தற்காலிகமாக வந்துட்டு பிரச்சாரத்தை நிறுத்தி வச்சதில் எப்படியும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு திரும்ப அந்த சிஎம் பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நேரத்தில் கிரண்குமார் ரெட்டி அங்கே சிஎம்மாக வராரு. அதுக்கப்புறம் அவரோட குடும்பத்தில் ஏற்கனவே சொன்ன ராஜசேகர் ரெட்டியோட தம்பி விவேகானந்த ரெட்டியை கொண்டு வந்து விவசாயத்துறை அமைச்சராக்கி இவர் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை பிளவுகளை ஏற்படுத்த பார்க்குறாங்க. இதனால் குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டியும் அவங்களோட தாயாரும் அங்கேருந்து காங்கிரஸ் மேலே அதிருப்தியில் இருக்காங்க. இதே வேளையில் இந்த மாநிலங்களை பிரிக்கிறதுல கொஞ்சமும் உடன்பாடு இல்லாத ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரோட தாயார் புலிவந்திமா தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற விஜயம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுற விஜயலட்சுமி ராஜசேகர் ரெட்டியோட மனைவியும் வந்துட்டு பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அவரோட தாயாரும் பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. ராஜினாமா செஞ்ச 45 புதிய கட்சி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதன்படி 2009 சிவகுமார் அப்படின்றனால உருவாக்கப்பட்ட ஒய்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு கட்சி இவரோட வசம் கொண்டு வருப்பது, அதாவது யோஜன ஸ்மிருதி ருது அப்படின்றது தான் இந்த கட்சியோட
காங்கிரஸ் அப்படின்றதும் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட விளக்கம். இதுக்கு என்னென்னா தொழிலாளர் உழைப்பு விவசாயிகள் கட்சி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒய்எஸ்ஆர் ஆக்சுவலாக இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தாலும் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டியை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த கட்சியோட பேரும் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்கனவே இவங்க வந்துட்டு பதவியிலிருந்து கடப்பாலிருந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு இவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் புளியந்தம் தொகுதியிலேருந்து அவரோட தாயார் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இதுக்கு இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்துட்டு சந்திக்கிறாங்க. சந்தித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. யார் ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி அவரோட தாயாரும் ஒரு சேர ஜெயிக்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி 500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. இவரோட தாயார் வந்துட்டு 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. இது மாதிரி ரெண்டு பேரும் ஜெயிச்சு அது முதல் வெற்றியாக கருதப்படுது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு பெரிய ஒரு ஒரு வெற்றியை தந்திருக்கு. இது தொடர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தா 2014 சந்திரபாபு தெலுங்கு தேசம் கட்சியை எதிர்த்து ஒய்எஸ்ஆர் அதாவது இரண்டு முனைகளாக இருந்த தெலுங்கு தேசம் கட்சியும் காங்கிரஸும் இருந்த ஆந்திர பிரதேசத்தில் புதுசாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மும்முனை போட்டியாக நடக்குது. இந்த மும்முனை போட்டியில் தெலுங்கு தேச கட்சி ஜெயிக்கப்படுது. வெறும் 1.62% மட்டுமே இந்த தெலுங்கு தேசம் கட்சி ஜெயிக்குது. 2014 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தோக்குது. இருந்தாலும் காங்கிரஸை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுது எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்தோட. இதன்படி இது இந்த பீரியடில் ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட தந்தை இருந்த காலத்தில் அவரோட பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி நிறைய வந்து பணம் ஊழல் செஞ்சார் அப்படின்னும், தந்தையின் மூலமாக வந்துட்டு பயன்பெற்ற கம்பெனிகள் எல்லாருமே வந்துட்டு இவரோட ஜெயமோகன் ரெட்டியோட கம்பெனிக்கு நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இதெல்லாம் 2000 அந்த எலெக்ஷன் பீரியடில் நடக்குது. அப்போது ஜெயிலில் இருந்துட்டு பெரிய வியூகங்களை வகுத்து ஜெகன்மோகன் ரெட்டி அந்த தேர்தலையும் ஜெயிக்கிறாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 175 தொகுதிகள் இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரு சேர நடக்குது. இதில் கிட்டத்தட்ட 175 தொகுதிகளில் இவங்களோடது 67 தொகுதிகள் பெரும்பான்மையில் வருது. 67 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு எதிர்கட்சின்ற அந்தஸ்தை மட்டும்தான் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் 2009 எலெக்ஷனுக்காக 2017 பெரிய திட்டங்களையும் பெரிய வியூகங்களையும் வகுக்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டி. அதன்படி அரசியல் வித்தகர் அப்படின்னு சொல்லப்படுற பிரசாத் கிஷோர் அப்படின்றவர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லை தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். 2012 மோடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்த அரசியல் வித்தகர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை ஜெகன்மோகன் ரெட்டி புத்திசாலித்தனமாக 2017 தன்னோட இயக்கத்துக்கு அதாவது இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றிக்காக அவரை நியமிக்கிறாரு. அதன்படி அவரோட 400 வேலையாட்கள் அவரோட எம்ப்ளாயீஸ் மொத்த ஆந்திராவையும் வந்துட்டு வார்டுலேருந்து எல்லாரையும் அலசி ஆராய்ஞ்சி ஜெகன்மோகன் ரெட்டியோட வெற்றிக்கு துணையாக நிற்கிறாங்க. அதன்படி ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி திரும்பவும் வந்துட்டு மக்களோட மக்களை இணைகிறாரு, பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. இந்த பிரச்சாரம் இவருக்கு வெற்றியை பெற்றுத்தரதுக்கான பெரிய ஒரு வாய்ப்பாக அமையுது. எல்லாருமே வந்துட்டு ஜெகன் அண்ணா அப்படின்னு அன்போடு அழைக்கிற அளவுக்கு அவங்க அப்பாவையும் அதாவது ராஜசேகர் ரெட்டி மக்கள் மத்தியில் எவ்வளவு வந்துட்டு மதிப்பு மிக்க மனிதராக இருந்தாரோ அதை விட 100 மடங்கு அதிகமான மதிப்புக்கு மனிதராக ஜெகன்மோகன் ரெட்டி உருவாகிறாரு. இன்றைக்கி 2019 நடந்த நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 151 இடங்களை பெற்று பெருவாரியான 151 இடங்களை பெற்று பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இப்போ வந்துட்டு சட்டசபை அமைக்க போகிறாங்க பெரும்பான்மையில். இதுதான் ஜெகன்மோகன் ரெட்டியினோட வரலாறு. இதுதான் வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டி கடந்து வந்த பாதி. இந்த 10 ஆண்டுகளில் சிறிய துரோகம் அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி வருவாருன்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் இது ஜெகன்மோகன் ரெட்டியோட குடும்பத்தை அந்த வாரிசு அரசியலை எப்படியோ அதை அழிக்கணும்னு நினச்ச காங்கிரஸுக்கும் ஒரு சவாலாக இருந்து காங்கிரஸை இன்றைக்கி தூக்கி எறிஞ்சிட்டு சந்திரபாபு நாயுடு அதாவது தெலுங்கு தேசம் கட்சியும் தாண்டி இன்றைக்கி பெரும்பான்மையாக வந்துட்டு ஆட்சி அமைக்க போகிறாங்க ஆந்திராவில் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். அரசியல் வட்டாரத்தில் இன்றைக்கி இந்திய அளவில் இப்போ அதிகமாக பேசப்படுற ஒரு வார்த்தை ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்குது. இப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி பேசும்போது கூட மதன் கௌரி இந்த விஷயத்தை தான் பேசியிருந்தார். இந்த பாகுபலி அரசியல் பாகுபலி ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி அந்த துரோகத்தினால் புதிய வரலாறு எழுதப்பட்டதை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.